கைஸ் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து போலீஸ்காரங்க அங்க இருக்க கைதியாளுங்க எல்லாத்தையும் வேணும்னே வம்பிழுத்து பிரச்சனை பண்ணி ஒரு கலவரத்தை உண்டாக்குனதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். இங்க ஜெயில எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. போலீஸ்காரங்களை மத்த ஜெயில் ஆளுங்க எல்லாரும் புடிச்சு வச்சுட்டு செம்மையா அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இதே நேரம் இந்த பக்கம் பாதி போலீஸ் ஆளுங்க எல்லாம் இந்த கலவரத்தை அடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த கலவரத்தை தூண்டதே அந்த அசிஸ்டன்ட் கேப்டன் ஒருத்தவன் இருக்கான்ல, இப்ப புது கேப்டன், அவனும் அவனோட ஆளுங்களும் தான் பண்ணாங்க. இங்க பிரச்சனை நடக்கிறது இங்க இருக்க கலவரம் எதுவுமே தெரியாம இப்ப இருக்க பிக் மவுஸும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, இதுக்காக இப்படி பண்ணீங்க, நீங்க பிக் மவுஸ்னு என்கிட்ட ஏன் சொல்லல, என்ன ஏன் இந்த பிரச்சனையில இழுத்தீங்க அப்படின்னு செம்மையா அழுகிறான் நம்ம ஹீரோ. அப்பதான் இந்த பிக் மவுஸ் அவரோட கதையை சொல்றாரு. ஆல்ரெடி அவரோட பொண்ணு இறந்திருப்பான்ட்டு பாவ மன்னிப்பு கேட்கிற சீன்ல சொல்லியிருப்பார்ல, அதேதான் இங்கேயும் சொல்றாரு. தப்பே பண்ணாம என்னோட பொண்ணை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, அவங்களை நான் பழி வாங்கணும், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும், நான் என்ன பண்றதுன்னு தவிச்சிட்டு இருக்கப்ப கடவுளா பார்த்து உன்னை அனுப்பி வச்சாரு, உன்னால மட்டும்தான் இதை பழி வாங்க முடியும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் உன்னை நான் இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்தேன் அப்படின்னு பிக் மவுஸ் சொல்றாரு. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அவ்வளவு கஷ்டமாகுது. என் வைஃபை விட்டு நான் இப்ப தனியா வந்துட்டு இருக்கேன், என்னால சந்தோஷமா இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கான். இப்படியே இவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு பேஷண்டா வந்து பாத்துட்டு இருக்கா. இப்ப அந்த சைக்கோ கில்லர் ஒரு பையன் இருக்கான்ல, அவனையும் வந்து பாத்துட்டு இருக்கா. அந்த பையனும் பாசமா, அக்கா நீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாசமா பேசிட்டு இருக்கான். இந்த நேரம் நம்ம ஹீரோ கால் பண்றாங்க, இங்க இருக்க உனக்கு ஆபத்து, உடனே சேஃபான இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட நம்ம ஹீரோ கால் பண்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே கேட்கல. சரி ஓகே நான் போறேன், சேஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வேகமா அந்த சைக்கோ கில்லரையும் சேஃப் ஆக்குறா. இப்ப இதே நேரம் வேகமா ஓடி ஒளியறப்போ கையில ஒரு மயக்க மருந்து ஊசி எடுத்து வச்சுக்கிறா. யாராவது நம்மள தாக்கு வரப்ப இதை வச்சு பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு இதே நேரம் இங்க நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. அவன் கத்துறா, வெளியே விடுங்க, என் வைஃப்க்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆனா பிளான் பண்ணதே இவனுக்கு தான், வெளியில விட மாட்டாங்க. இதே நேரம் கரெக்டா நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி இருக்க வார்டன் இருக்கார்ல, பழைய வார்டன், அவரு தான் வராரு. இதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ ஒரு போலீஸ் கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக வரான். அப்படியே இந்த இடமே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகுது, கொன்றுவாங்களா அப்படின்னு பயந்துட்டே இருக்க நேரம் கரெக்டா சைக்கோ கில்லர் வரான். அவனை அந்த பெட்டோட கட்டி போட்டிருப்பாங்களே, அவன் ஒரு கைதி, அதுவும் இல்லாம சைக்கோ கில்லர், அதனால அந்த கட்டிலோட அவனை கையை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த கட்டிலையே உடைச்சிட்டு வந்து கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும் அந்த விலங்கோட இந்த போலீஸை போட்டு அடி அடி நடிச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். இதே நேரம் அந்த இடத்துக்கு அந்த அசிஸ்டன்ட் வார்டன் ஒருத்தவன் வந்துருவான். அவன் வந்து இந்த சைக்கோ கில்லரோட கையிலே சுட்டுருவான். நம்ம ஹீரோயினையும் சுட வருவான் அந்த அசிஸ்டன்ட். இப்படியே இந்த இடம் அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கும். என்னடா ஆகுதுன்னு பரபரப்பா இருப்போம். கரெக்டா நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு நம்ம ஹர்வா வந்துடுறான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இவனை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. போய் கட்டி பிடிச்சிட்டு கதறு கதறன்னு கதறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னாச்சு உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. இப்ப இந்த நேரம் பழைய வார்டனும் பிக் மவுஸா இருக்க இந்த தாத்தாவும் வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்த அசிஸ்டன்ட் வார்டனை இந்த வார்டன் கொன்னுடுறாரு. இப்படி இந்த சீன் விறுவிறுப்பா இங்கிட்டு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த தலைவரோட கேங் இருக்காங்களா, இந்த வில்லனுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ இந்த பார்ட்டில பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப வழக்கம் போல இந்த பேப்பர் காரை வாய் விட்டுறான். நம்ம சேர்மேன் அவனை போட்டு அடிக்கிறாங்க. இப்படி இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஜெயில தான் காட்டுறாங்க. ஜெயில நம்ம வெளியில போனாலும் நம்மள கொன்றுவாங்கன்னு ஒரு பிளான போடுறாங்க. வெளியில எல்லா போலீஸும் நம்ம பிக் மவுஸ போட்டு சுட்டு தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அழகா ஒரு பிளான போடுறாங்க. எல்லாருக்குமே பிக் மவுஸ் நம்ம ஹீரோன்னு தான் தெரியும். இந்த தாத்தா பிக் மவுஸ்னு நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? இப்போதைக்கு பிக் மவுஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹர்வா தான் இந்த போலீஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹர்வா பிக் மவுஸ் இல்ல. அதனால என்ன பண்றாங்க, தப்பே பண்ணாதான் இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க ஒரு கைதியை புடிச்சிட்டு நீங்க என்னை சுட்டீங்கன்னா இவனை நான் கொன்றுவேன், மொத்தமா எல்லாரையும் நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டு நம்ம பிக் மவுஸா இருக்க ஹீரோ எல்லாரையும் சிறை பிடிச்சிருக்க மாதிரி மத்த போலீஸுங்களை ஏமாத்திட்டு இருக்கான். இதுதான் இதுக்கு முன்னாடி ஜெயில நம்ம ஹீரோவும் தாத்தாவும் பேசிட்டு இருப்பாங்க. சோ அதே மாதிரி இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றாங்க. இந்த தாத்தா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, என் உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு நீ வாக்கு கொடுத்துருக்க, என் பொண்ணை கொன்னவங்களை நீ பழி வாங்கியே ஆகணும், இந்த உலகத்துக்கு எது நல்லதுன்னு நீ கொண்டு வந்தே ஆகணும், தப்பு பண்றவங்களை நீ காட்டி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாரு. சோ அதுக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ உண்மையை வெளியில கொண்டு வா அப்படின்னு இந்த பிக் மவுஸ் தாத்தா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கரெக்டா அந்த பேப்பர்காரன் கேட்ட மாதிரியே பிக் மவுஸ் என்கிட்ட வந்து குடு அப்படின்னு சொல்லிட்டு டீல்
டீல் பேசியிருப்பாங்க நம்ம ஹீரோ ஹர்வா கிட்ட. அதே மாதிரி பிக் மவுஸ இப்ப அந்த பேப்பர் கரண்ட கொடுத்துறான், இவன் ஏன் இப்படி நல்லவே மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி திருட்டு மூலிய பாத்துட்டு இருக்காரு. சோ பிக் மவுஸ் தான் நம்ம ஹீரோ இல்ல இன்னொரு தாத்தா தான், அதனால நம்ம ஹீரோ குற்றமற்றவன் சொல்லிட்டு அவனை வெளியில விட்டுறாங்க. வெளியில வந்ததும் இவனோட ஃபேமிலிக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அப்பா இப்பதான் பெருமூச்சை விடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹர்வாக்காகவே ஒரு பெரிய அழகான ஒரு ஆபீஸே ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. இப்படி இவங்க எல்லாரும் கேக் கட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பிக் மவுஸா இருக்க தாத்தாவை தான் போலீஸ்ல விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைம் செம்ம கெத்தா நம்ம ஹீரோ தான் இறங்குறாரு. என்னன்னா இந்த பிக் மவுஸுக்கு வாதாடுறதுக்காக நம்ம ஹீரோ தான் இறங்கியிருக்காரு. எப்படியாவது இவரை வெளியில கொண்டு வந்துட்டு கெட்டவங்களை உள்ள கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு முயற்சியோட நம்ம ஹீரோ இறங்கியிருக்காரு. அவனை விசாரிச்ச அதே பிளேஸ்ல தான் இப்ப பிக் மவுஸை விசாரிக்கிறாங்க. இந்த இடம் என்னென்ன இடம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அப்படி கெத்தா மாஸ் என்ட்ரியோட அந்த மிரர் வச்சிருப்பாங்களே அந்த இடத்துல வந்து அங்கதான் மேயர் நிக்கிறான்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி வந்து நின்று ஃபர்ஸ்ட் இங்க இருக்க சிசிடிவி கேமராவெல்லாம் எடுங்க, இந்த கண்ணாடி எடுங்க, நான் தனியா பிரைவசியா தான் விசாரிப்பேன், யாருமே எனக்கு கூட இருக்க வேணாம், நான் மட்டும் இந்த கேஸ ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது அங்கிருந்து வெளியில இருந்து மேயர் செம்மையா பார்த்து கடுப்பாகிறான். இப்படி ரெண்டு பேருமே முறைச்சுக்கிறாங்க. அப்படியே நம்ம பிக் மவுஸ் ஆன தாத்தாவை விசாரிக்கிறதுக்கு வேற பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாக்கு பெயில் வேணும், அதனால அவரை சைன் போட சொல்லி இவரை வெளியில கொண்டு வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இதே நேரம் மேயர் நம்ம ஹீரோ பார்த்து பேசுறாங்க, என்ன ரொம்ப ஆடிட்டு இருக்கு அப்படின்னு மேயர் நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறான். ஹீரோ செம்ம மாசா பதில் கொடுக்கறான், ஒவ்வொரு டயலாகும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் சொல்றது வேணா ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கலாம், ஆனா நீங்க இந்த டிராமாவை டவுன்லோட் பண்ணி பாருங்க, நிஜமாவே ரொம்ப விறுவிறுப்பா த்ரில்லா, ஒரு சில சீன் மட்டும் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், ஆனா பாக்குறப்ப ரொம்பவே எக்ஸைட்டோட யாரா பிக் மவுஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. சரி ஓகே, கதைக்கு வரலாம். இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், என்னையும் என் வைஃபையும் கொலை பண்ண பார்த்தது நீ தானே புதுசா சேர்த்த வார்டனை வச்சு கொலை பண்ண பார்த்த அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் அக்கு வேற ஆணி வேற சொல்றான். உடனே ஹோ தெரிஞ்சிருச்சா எல்லாமே, ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேயரும் ஓவர் கெத்த ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்கான். தெரியாதனமா என்ன இந்த பிரச்சனையில இழுத்து விட்டது நீ தான், உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன், இனிமே என்னோட ஒவ்வொரு அடியையும் நீ பார்க்க போற, என் ஆட்டத்தை இனிமே பார்டா கண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹர்வா செம்மைய மாஸ் டயலாக் கொடுத்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பிரஸ் மீட் வைக்கிறான். பிரஸ் மீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அவ லைஃப்ல என்னென்ன நடந்துச்சு, அவனுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். கண்டிப்பா உண்மையை நான் வெளிக்கொண்டு வருவேன், நம்மளை சுத்தி என்னென்ன நடக்குது, இந்த நாட்டுல என்னென்ன ஊழல் எல்லாம் பண்றாங்கன்னு நான் சீக்கிரமே வெளியில கொண்டு வருவேன்னு கேத்தா பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். இது இங்க தலைவர் டிவியில பாத்துட்டு இருக்காரு, அவருக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப பக்கத்துல இருக்க அந்த நியூஸ் பேப்பர்காரனை பார்த்து திட்டுறாங்க, இதுதான் நீங்க பண்ண வேலையா, அவன் கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு, நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக தான் இவன் இவ்வளவு தெளிவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர் ரொம்பவே கோபப்பட்டு இருக்காரு. இந்த டைம் கரெக்டா அந்த குச்சியன் ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் இருக்காங்கல்ல மேயரோட வைஃப், அந்த பொண்ணு வரவோ தலைவர் உடனே அமைதியாயிடுறாரு. இந்த கான்வர்சேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி பேப்பர்காரன் இருக்கால அவன், எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுங்க, நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட பேசிட்டு இருப்பான். ஏன்னா நான் தான் பிக் மவுஸை கண்டுபிடிச்சிட்டேன்ல, எனக்கு பிக் மவுஸை கண்டுபிடிச்சா இதை பண்றேன்னு சொல்லியிருப்பாரு தலைவர், அதனால அதை நான் பண்ணிட்டேன்ல, எனக்கு இப்ப சைன் போட்டு கொடுங்க, நான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிசினஸை மேல கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பான். இதே நேரம் இந்த டைரக்டர் வந்துடவும் ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் மேயரோட வைஃப் வந்துடவும் அந்த பொண்ணு இப்படி பேச்சு மாத்தி, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எல்லாமே நான் பாத்துக்கிறேன், இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்கல்ல, இங்க பாருங்க பிக் மவுஸ கூட ஒழுங்கா பிடிக்க தெரியல, கேஸ் இன்னும் அல்லாடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் கிட்ட ரொம்ப கெத்த ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான் இந்த பொண்ணு. உடனே தலைவரும் அவ காட்டுற பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துறாரு, பாதி ப்ராப்பர்ட்டி இவகிட்ட இவ ஹேண்டில் பண்றதுக்காக இவகிட்ட கொடுத்துறாரு. இதை பார்த்துட்டு இந்த பேப்பர்கானுக்கு சரியான டென்ஷன் ஆகுது, அப்படியே பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான். இப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த குண்டனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டே இருப்பா. நான் உங்க வைஃப பாக்கணும், உங்க வைஃப் எங்க, நீங்க தானே அவளை தேடிட்டு இருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும் அவ எங்க, கொஞ்ச நாள் ஆளே காணும் அப்படின்னு கேக்குறா. உடனே இவனுக்கு செம்ம பயம் வந்துருது, ஏன்னா அவளை கொண்டதே இவன் தான், திரும்பி நம்ம ஜெயிலுக்கு போயிருவானு பயந்துட்டு வைஃபா, அவளை பார்த்து நான் பல வருஷம் ஆச்சு, அவள்கிட்ட நான் பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு நல்லா புரியுது இவ என்னமோ பண்ணிட்டான்னு, இவன் ரொம்பவே பதட்டப்படுறத வச்சே கண்டுபிடிச்சிட்டான் நம்ம ஹீரோயின். வேகமா இந்த விஷயத்த அப்பாக்குள்ள கால் பண்ணி கார்ல வேகமா போயிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்ப அப்பாவும் சரி ஓகே எல்லாத்தையும் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க டைம் சைட்ல பாக்குறா, வழக்கம் போல அந்த ஜெயில் ஆளுங்கள்லாம் அந்த குளத்தை தூர்வார் பண்ணுவாங்கல்ல, தூர்வார்னு சொல்லுவாங்க, அது பண்றதுக்காக கிளீன் பண்றதுக்காக அந்த செத்த மீன் எல்லாம் எடுத்து போடுறதுக்காக அந்த ஜெயில இருந்து பாதி கேங்க வழக்கம் போல கூட்டிட்டு
போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்பா ஒரு நிமிஷம் இருங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போன் பேசிட்டே போயிட்டு இருப்பா. உடனே அப்பா பயந்துட்டு ஏன் என்னாச்சு நீ பேசு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவ ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்க நேரம் டக்குன்னு ஒரு பெரிய வெடி சவுண்டு கேக்குது. அந்த இடமே இடிஞ்சு விழுகிற மாதிரி சவுண்டு கேக்குது. அப்பா பயந்துட்டு அம்மாடி உனக்கு என்னாச்சு ஒன்னும் ஆகல நீ நல்லா தானே இருக்கு அப்படின்னு அங்கிருந்து கத்திக்கிட்டே இருக்காரு. இவ உடனே பயத்துல அப்பா ஒரு நிமிஷம் இருங்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த இடத்த வீடியோ எடுத்துட்டே உள்ள போயிட்டு இருக்கா. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அங்க இருக்க எல்லாருமே பாதி பேர் இறந்துருக்காங்க, பாதி பேர் காயத்தோட ரொம்பவே பதறிட்டு போயிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறா. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பெரிய பாதாள ஒரு குழியை ஏற்படுத்தி இருக்கு ஏதோ, ஆனா வெடி வச்ச மாதிரியும் தெரியல. இந்த இடம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழியில ஒருத்தவன் தொங்கிட்டு இருக்கான். அவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தி பார்த்தா அவன் இந்த சைக்கோ கில்லர் தான். அவனை காப்பாத்தி ஓரளவு மேல கொண்டு வந்து போயிட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு மேல இருக்க ஒரு பைப்பு வெடிக்குது, தண்ணி பீச்சிட்டு அடிக்குது. அந்த தண்ணியில ஏதோ ஒரு டிஃபரெண்டான ஸ்மெல் வருது. இது ஏதோ டிஃபரெண்டா இருக்கே, தண்ணி கொண்டு போறதுன்னா இவ்வளவு பெரிய டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. சரி இப்பெல்லாம் யோசிக்கிற டைம்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவசர அவசரமா வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அந்த சைக்கோ கில்லரை காப்பாத்திட்டு வெளியில கூட்டிட்டு வரா. இதே நேரம் இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த வில்லன் தலைவர் இருக்கான்ல, அவன் அவ லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மேயர் கிட்ட. என்ன அப்படின்னா, இந்த தலைவர் சின்ன வயசா இருந்தப்போ இந்த தாத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த தாத்தா தான் மேயரோட தாத்தா. அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கு இந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கும் சம்மந்தம் இல்ல, நான் இந்த ரிசர்ச்சுக்கு உடன்படியவே மாட்டேன், எனக்கு இது விருப்பம் இல்ல, நிறைய பேரோட மக்களோட உயிர் போகும், நான் இதுல சைன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே கத்திட்டு தலைவர் கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில போவாரு. தலைவர் அப்படியே முறைச்சிட்டே நம்ம தாத்தாவே பாத்துட்டு இருக்காரு. வெளியில நம்ம மேயர் தான் சின்ன வயசுல ஒரு சின்ன பையனா வந்திருக்கான். தாத்தா என்னாச்சு, பிரச்சனையா, ஏன் சண்டை போடுறீங்க, ஏன் கோவமா இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே கியூட்டா நம்ம சின்ன வயசு மேயர் கேக்குறாரு. இப்ப அந்த மேயர் உள்ளக்க இருக்க தலைவரை பாக்குறாங்க. தலைவர் இந்த குழந்தைய பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லயே நம்ம தாத்தா நம்ம மேயரோட தாத்தாவை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி கொன்னுடுறாங்க இந்த தலைவர். இவர் இவ்வளவு பெரிய வில்லத்தனம் பண்ணிருக்காருன்னு இப்பதான் நமக்கே தெரியுது. இதனாலதான் மேயருக்கு இந்த தலைவரை சுத்தமா பிடிக்கல, இவரை பழி வாங்கணும்னே கூட இருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்ப இந்த மேயர் இந்த கதையெல்லாம் கேட்டு அவளுக்கு செம்மையா கடுப்பாகுது, நரம்பெல்லாம் புடைக்குது, கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. நேரம் வரப்ப இவனை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தகுந்த நேரம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம மேயர். இப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம பிக் பாஸ் இருக்காருல இந்த தாத்தா, அந்த தாத்தாக்கு பெயில் கிடைச்சு வெளியில வராரு. கூட்டிட்டு வந்தது நம்ம ஹீரோ ஹர்வா தான். இப்ப வெளியில வந்தோம்னா பிக் பாஸுக்குன்னு ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டுதான் அவரும் அவரோட பொண்ணும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம பிக் பாஸோட பொண்ணு ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பா. அவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவர் இவ்வளவு கொடூரமா மாறினாரு அப்படின்னு அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பாக்கலாம். இப்ப அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த இடத்துலதான் நானும் என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், இங்கதான் என் பொண்ணு என்னை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா, நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு இருக்காரு. இத பாவம் போல நம்ம ஹீரோ ஹர்வா பாத்துட்டே இருக்கான். இப்படியே ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஹர்வா இதார்த்தமா வெளியில வருவான். கால் எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் அந்த பில்டிங் வெடிச்சு செதறது, சுக்குநூறா வெடிக்குது. நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறான், அவ்வளவுதான் உள்ளக்க நம்ம பிக் பாஸ் ஆன அந்த தாத்தா எரிஞ்சிட்டு இருக்காரு. இதோட எபிசோட் 12 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 13 பாக்கலாம். பிக் மவுத்தோட மொத்த எபிசோடே 16 தான். நம்ம இப்பவே 12 வந்துட்டோம். அடுத்து வேக வேகமா மீதி இருக்க எல்லா எபிசோடையும் முடிச்சிடலாம். பிக் மவுத்தோட கண்டினியூஷனா அடுத்து ஒரு ரொமான்டிக்கான டிராமா வரும். அந்த டிராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. அந்த டிராமால இருக்க ஒரு சில குட்டி குட்டி விஷயம் அப்படியே என்னோட லைஃப்ல எனக்கு நடந்த மாதிரியே இருந்துச்சு. அப்படியே டிராமாவோட என் லைஃப்ல நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான ஏமாற்றங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிடுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்க எனக்கு லைக் பண்ணாதான் என்னோட வீடியோஸ் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் சஜஷன்ல போய் நிற்கும். ஸோ அவங்களும் நம்ம சேனலை பாக்குறதுக்காக ஒரு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.